அனிதா, நான் சுதா பேசுறேன். எப்படி இருக்க நீ? சுதா, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன்டி. எனக்கு சென்னையில் ஒரு வாரம் ட்ரைனிங் இருக்கு. சென்னையில் எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், அதுதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்டி. உனக்கு தெரிஞ்ச உமன்ஸ் ஹாஸ்டல் ஏதாவது இருக்காடி? ஒரு வாரம் தானடி, ஏன் கூட இரு. இல்லடி, உன் ஹஸ்பண்ட் ஏதாவது நினச்சிக்க போறாரு, எதுக்கு தேவையில்லாம. அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத. அது சரி, நீ எப்படி கிளம்புற? நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன்டி. அம்மா அப்பா எல்லாரும் ஊர்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கடி. ஓகே, நான் ஃபோனை வச்சிடறேன். சரி, ஓகேடி, தேங்க்யூ, பாய். ஹாய் ஹாய் சுதா, வாடி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, வா வா உள்ள வா. ஏர்லி மார்னிங் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேல்ல? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைடி. நான் 1 வீக் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை இல்லடி? எதுக்குடி இப்படியெல்லாம் பேசுகிற? இது உன்னோட வீடு மாதிரி. 1 வீக் என்ன, ஒரு மாதம் கூட இங்கே இரு. தேங்க்யூ. இந்த செயின் எங்கே வாங்கின? எவ்வளோடி? ரொம்ப நல்லா இருக்குடி. எனக்கு இவ தான் என் ஃப்ரெண்ட் சுதா, என்னோட கிளாஸ்மேட். ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஆ, ஹலோ. ட்ரைனிங்காக இங்கே சென்னைக்கு வந்திருக்கா. ஓ, அப்படியா? ஆஃபீஸ் ட்ரைனிங்கா? 1 வீக் இங்கே இருக்கணுமா? வெளியே எதுக்கு? அதான் நம்ம வீட்லேயே தங்க சொல்லிட்டேன். இங்கேயே தங்கட்டோம், நோ ப்ராப்ளம். ஆமாம், இன்றைக்கி பேப்பர் வந்துடுச்சா? பேப்பரா? நான் இன்னும் போய் பார்க்கலைங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. சரி சுதா, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் உனக்கு குடிக்க காஃபி எடுத்து வரேன். சரிடி. என் பொண்டாட்டியோட கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப அழகாக இருக்காளே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பார்த்துருக்கலாம். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், பேப்பரை புரட்டுவோம். என்னடி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சரி, நீ டயர்டா இருப்ப, நீ முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகு, வா உன்னோட ரூம் காட்டுறேன். சரிடி. உன்னோட லக்கேஜ் எடுத்துக்கோ. என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு இன்னுமா கும்முன்னு இருக்காள்ல, ஒரு வாரத்துக்கு இங்கே தானே இருக்கப்போறா, பார்த்துக்கலாம்.